சார், வெல்கம் டு ஆல். இம்ப்ரெஸ் ரெக்ரூட்மெண்ட்டு இப்போ நிறைய பேர் டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உள்ள ஸ்க்ரீன் படி உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இம்ப்ரெஸ் ரெக்ரூட்மெண்ட் சார், அதாவது இம்ப்ரெஸ்ட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம அமௌண்ட்டு செக் வாங்கியிருப்போம் இல்லை கையில் காசாக கேஷாக வாங்கியிருப்போம், இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு டீ கோடு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ZFIIMTAR. இதில் போனோம், இதில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதான் செலக்ட் பண்ணோம். இந்த ஃபினான்ஷியல் இயர் முடியுது, மார்ச் அது எண்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், ஃபைனல் க்ளோஸ்ன்றது பண்ணிடாதீங்க. இஆர்பியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது, உங்களுக்கு இம்ப்ரெஸ்டே வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபைனல் க்ளோஸர் இம்ப்ரெஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணணும். நார்மலாக நீங்கள் பில்லை அனுப்பி நம்ம ரொட்டேஷனாக வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிடுறேன். டீ கோடு வந்து ZFIIMTAR நம்ம போட போகிறோம், அதில் பி டீடெயில்ஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் யூசர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஇனா ஏடி யூசரில் போய்ட்டு நம்ம கவுண்டர் சைன் வாங்கிக்கணும், SPWPயில் போய்ட்டு வாங்கிக்கணும். இதுக்கு என்னென்ன தேவைப்படும், உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் தேவைப்படும், காசென்ட்ரு தேவைப்படும், அப்படி இல்லைனா உங்களுக்கு WBS எஸ்டிமேட் நம்பர் இல்லைனா இன்டர்னல் ஆர்டர் நம்பருக்கே தேவைப்படும். பொதுவாக நம்ம மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஓரளவு எல்லாம் செட் ஆகிட்டீங்க, யாரும் இப்போ இந்த தப்பு பண்ணுறதில்ல, அதாவது காசென்ட்ரை மிஸ் பண்ணுறது இல்லை, அக்கௌண்ட் நம்பரை தவறுதலாக போடுறது, டேக்ஸ் கோடு போடாமல் ட்ரை பண்ணுறது, அதே மாதிரி ஓஎன்எம் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக ஓஎன்எம், அதாவது அப்ளிகேஷனுக்காக இல்லை கேபிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் எஸ்டிமேட் எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் எதுவும் இம்ப்ரெஸ் செலவழிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த WBS எஸ்டிமேட் நம்பர் போடணும், இல்லை பழைய ஒர்க்கார் இன்டர்னல் ஆர்டர் நம்பர்னால் அந்த இன்டர்னல் ஆர்டர் நம்பரை நம்ம போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு எப்படி இம்ப்ரெஸ் க்ளோஸ் பண்ணுறதுன்றது சொல்லிடுறேன். இப்போ இந்த TAR-ல போயிட்டேன், கம்பெனி கோடு 2000 டிஃபால்ட்டாக வந்துடும், உங்களுடைய யூசர் நீங்கள் எந்த யூசர் லைன் பண்ணிங்களோ அந்த யூசர் வந்துடும். இதில் நான் இம்ப்ரெஸ் ரெக்ரூட்மெண்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்சாக்ஷன் டைப்பில் இம்ப்ரெஸ்டுன்னு செலக்ட் பண்ணனா நம்மளுடைய சாங்ஷன் அமௌண்ட் என்னவோ அந்த இது இங்கே வந்துடும், கரெக்டானு பார்த்துங்க. அப்புறம் ரெஃபரன்ஸில் இப்போ உதாரணத்துக்கு மார்ச் இம்ப்ரெஸ்டுன்னு வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஓகே, நான் இப்போ போட்டேன். இப்போ என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஹெட் வந்து பழைய நம்ம லீகசி அக்கௌண்ட் கட்டு என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் 74,801, அதுக்கு ஈக்குவலாண்டாக உள்ளது 40,70,118. இப்போ நான் அதை போட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன வருமோ அதை பார்த்துக்குங்க. அமௌண்ட் வந்து 480. டேக்ஸ் கோடு கிளியராக இருந்தால், அதாவது இப்போ டேக்ஸ் 18% உங்கள் பில்லில் டேக்ஸ் வந்து கிளியராக 18% இருந்துச்சுன்னா N5 N6 அப்படின்றது வரும், இல்லை அப்படின்னா இம்ப்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் V0 போட்டுங்க, VO போடக்கூடாது, V0 போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ V0 அனில் டேக்ஸ்னு அர்த்தம். இப்போ 450 அமௌண்ட்டு இப்போ இங்கே குமுலேட்டிவ் ஆயிரும். பில் நம்பர் என்ன, HSN கோடுன்றது நீங்கள் இம்ப்ரெஸ்டை பொறுத்த வரைக்கும் போட வேணாம், GST நம்பரும் விட்டுருங்க. பில் தேதி என்னன்றதை போட்டுருங்க, பில் தேதி தான் போடணும், நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற அந்த வவுச்சர் தேதியை போடக்கூடாது. அதாவது இப்போ நமக்கு ஒரு WBS எஸ்டிமேட்லேயும் இல்லை, அதே நேரம் இன்டர்னல் ஆர்டர்லேயும் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே காசு சென்டர் போடணும் சார். காசு சென்டர் போடாமல் நீங்கள் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா அந்த இது வந்து அடுத்து கவுண்டர் சைனுக்கு போகாமல் அப்படியே உங்கள்கிட்டயே அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கும். அதனால் கவனமாக இருந்துங்க, எந்த இது அதாவது ஒர்க் ஆர்டர் வந்து இன்வால்வ் ஆகாத எக்ஸ்பெண்டிச்சர் இம்ப்ரெஸ்ட்னா காசு சென்டர் போடணும். ஒர்க் ஆர்டர் இன்வால்வ் ஆகுதுன்னா காசு சென்டர் போடணும்னு அவசியம் இல்லை, இன்டர்னல் ஆர்டர் அல்லது WBS நம்பர் போடணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒர்க் ஆர்டர் இன்வால்வ் ஆகிற இம்ப்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதுக்கு என்ன அக்கௌண்ட் ஹெட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இது எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கும். 14 ஹெட்டில் வர எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா WBS ERP-ல நம்ம எஸ்டிமேட்டாக போட்டிருந்தோம்னா அதுக்கு அக்கௌண்ட் ஹெட்டு 40,23,600 போடணும். இதே இன்டர்னல் ஆர்டர் பழைய இது சார், அதில் உள்ள இம்ப்ரெஸ்ட் இதுனா 40,23,500 போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்று இது என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன்.
நாற்பது இருபத்தி மூணு அறநூறு. ஹெச்எஸ்னு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் இந்த நாற்பது இருபத்தி மூணு அறநூறுனு போட்டேனாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் நம்பர் வந்து போடணும். இப்போ நான் என்னுடைய இது போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எஸ்டிமேட் நம்பர் போடணும். அப்புடின்னா தான் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ண விடும். இல்லைன்னா ஏபிஎஸ்காரங்க வந்து அப்ரூவல் கொடுக்கும்போது எரர் அடிக்கும். அதனால் நீங்கள் போகிற எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்னுடைய இது இப்போ அனுப்பக்கூடிய அமௌண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நம்ம எந்த ஒரு அக்கௌண்டிங் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைலை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதாவது அட்டாச்மெண்ட் பண்ணணும், அதுக்கு டிஎம்எஸ் அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல் வெர்சன்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எதுவும் டைப் பண்ணாமல் என்டர் தட்டுங்க. இதில் பிசி பில் காப்பி இம்ப்ரெஸ்ட் பில் காப்பின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்கே ஓப்பன் ஒரிஜினல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என் டெஸ்க்டாப்பில் நான் அந்த ஃபைலை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அலோ கேட்டுச்சுன்னா அலோ கொடுத்துட்டு இந்த லைனில் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செக் இன் அப்படின்னு வரும். செக் இன் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த இடத்துல பச்சை கலர் டிக்காக கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆயிரரூவா என்னுடைய சேங்ஷன், 975 ரூபாய்க்கு நான் அனுப்புகிறேன். அட்டாச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன், அதாவது சப்மிட் பண்ணுறேன். எஸ் ஆர் நோன் கேட்டுச்சுன்னா எஸ் கொடுங்க. இது மாதிரி டிக்கு வந்துச்சுன்னா இந்த ஓகே கோடுன்னு வருது இல்லையா, இசட்கே, இதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. அப்படியே கண்டினியூவாக டிக்கு கொடுங்க. நம்ம எத்தனை லைன் ஐட்டம் போட்டோமோ அத்தனை வாட்டி கேட்கும். இதெல்லாம் பேக்ரவுண்டில் வராது, ஃப்ரண்டில் ரன் ஆகாது. நம்ம டிக்கு மட்டும் கொடுத்துங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், டாக்குமெண்ட் வந்து வாஸ் பார்க்குடு அப்படின்னு வருது. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இம்ப்ரெஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன சொன்னேன், நம்ம ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸரில் கவுண்டர் சைன் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் பண்ணிங்க, அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிங்க, நான் இப்போ இம்ப்ரெஸ்ட்டு இப்போ டெம்பரரி அட்வான்ஸ் போட்டேன் சார், எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் யூசரில் இப்போ நீங்கள் இம்ப்ரெஸ் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் யூசர்லேயே இந்த மேட்ச் பாக்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, சாப் பிஸ்னஸ் ஒர்க் பிளேஸ், அப்படி இல்லைன்னா இந்த டி கோடு எஸ்பிடபிள்யூபின்னு போட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதில் அவுட் பாக்ஸில் போய்ட்டு ஸ்டார்டட் ஒர்க் ஃப்ளோவில் போனீங்கன்னா இசட் எஃப்ஐபிபி இல்லைன்னா இசட் எஃப்ஐ பார்க்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ளோ லாக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி காமிக்கும். இதில் மூணாவது இந்த ஏஜென்ட்ஸுன்னு இருந்துச்சுனாவே கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோன்னு அர்த்தம், அதாவது ஒர்க் ஃப்ளோ கரெக்டாக போகும். இதில் ஏஜென்ட்ஸை கிளிக் பண்ணோம்னா ஏஜென்ட்ஸ் மரண்ட கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ யார்ட்ட கவுண்டர் சைனுக்கு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏஜென்டல் கவுண்டர் சைன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து ஏஓ பில்ஸுக்கு நேராக போயிடும். இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எங்கே போயிருக்கு யார்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.